ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோல நம்ம கப்ளிங் கான்ஸ்டன்ட் பத்தி பார்க்க போறோம். கப்ளிங் கான்ஸ்டன்ட் என்றது ஜே வேல்யூன்னு சொல்லுவோம். என்எம்ஆர் சிக்னல் இன்டர்பிரெட் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு என்டிட்டி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன். ஸோ என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சப்ஸ்டிடியூட்டட் பென்சீனை எப்படி இன்டர்பிரேட் பண்றது, அதோட பேராமீட்டர்ஸ் என்ன, அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு கேட் 2024 க்வெஸ்சனை டிஸ்கஸ் பண்ணி அது மூலியமாக இந்த பர்டிகுலர் கான்செப்டை லேர்ன் பண்ணிப்போம். ஸோ க்வெஸ்சனை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ப்ரோட்டான் என்எம்ஆர் 400 MHz DMSO D6 டேட்டா ஆஃப் அ கம்பவுண்ட். கெமிக்கல் ஷிஃப்ட் இன் பிபிஎம் இஸ் கிவன் ஹியர். The compound is. So, இங்க பார்த்தோம்னா இந்த க்வெஸ்சன்ல என்னன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கு. எத்தனை சிக்னல்ஸ்? 1, 2, 3, 4 சிக்னல்ஸ் கொடுத்துருக்கு. அப்புறம் ஒரு ஒரு சிக்னலும் என்ன விதமாக ஸ்பிளிட் ஆயிருக்கு, எத்தனை ப்ரோட்டான்ஸ்க்கான சிக்னலும் சொல்லியிருக்கு. அப்புறம் நமக்கு 4 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸில் எந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கொடுத்துருக்குற சிக்னலோட மேட்ச் ஆயிருக்குன்றது தான் க்வெஸ்சன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இன்னும் டீடைலா இந்த க்வெஸ்சனை பார்க்கலாம். சோ நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன், லிஸ்ட் பண்ணியிருக்கேன் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. சோ இப்போ இந்த க்வெஸ்சன்ல 3.85 பிபிஎம்ல ஒரு வேல்யூ காட்டியிருக்காங்க. அது வந்து 6 ப்ரோட்டான்ஸ் கான சிக்னல். அது ஒரு சிங்லெட்னு சொல்றாங்க. சோ சிங்லெட்டா இருந்தா ஸ்பிளிட்டிங் இருக்காது, அதனால ஜே வேல்யூ கொடுக்கல. அடுத்த வேல்யூ வந்து 6.73 கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரோட்டான் வந்து 1 ப்ரோட்டான், அதான் இங்கே போட்டிருக்கு. அப்புறம் இது வந்து டீன்னு போட்டிருக்காங்க, டீனா ட்ரிப்ளெட். அப்புறம் இந்த பர்டிகுலர் சிக்னலுக்கு ஜே வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரிப்ளெட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பின் ஸ்பின் ஸ்பிளிட்டிங் கப்ளிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 2.2. அடுத்தது வந்து 7.1 ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 ப்ரோட்டான்ஸ்க்கானது. அப்புறம் அது வந்து ஒரு டப்ளெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதுக்கும் ஜே வேல்யூ 2.2. இது நெக்ஸ்ட். ஃபைனலாக 13.05 ஒரு சிக்னல் இருக்குது. அது வந்து பிஆர்எஸ். பிஆர்எஸ்ன்றதுனா ப்ராட் சிங்லெட்டுன்றது அர்த்தம். ஸோ மறுபடியும் இது ஒரு சிங்லெட்டாக இருக்கிறதுனால ஜே வேல்யூ இருக்காது. இதுதான் கிவன் டேட்டா. இந்த கிவன் டேட்டாவை வச்சுட்டு நம்ம இந்த பர்டிகுலர் 4 காம்பவுண்ட்ஸில் இந்த டேட்டாவை வச்சு எந்த காம்பவுண்ட் நம்மளுக்கு மேட்ச் ஆகுதுன்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக நமக்கு பார்த்தோம்னா 6 ப்ரோட்டான்ஸ்ன்றது எதை குறிக்குது, இந்த 1 ப்ரோட்டான்ன்றது எதை குறிக்குதுன்றது எல்லாருக்குமே உடனே பார்த்தோன்னே தெரிய வேண்டிய விஷயம்தான். ஸோ நார்மலாக ஜென்ரிக்காக நம்ம பார்க்கும்போது பீப்புள் என்ன இன்டர்பிரேட் பண்ணுவாங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் சாரி இந்த பர்டிகுலர் டேட்டாவை வச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஎம்இ இருக்கு, இங்கே ஒரு ஆசிட் குரூப் இருக்கு. ஸோ ஓஎம்இக்கு நமக்கு 6 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், இந்த ஆசிட் குரூப்புக்கு 1 ப்ரோட்டான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சிக்னலும் நம்ம இந்த ஓஎம்இ குரூப்புக்கு அசைன் பண்ணிடுவோம். எல்லா ஸ்ட்ரக்சர்லேயும் அந்த ஓஎம்இயும் ஆசிட் குரூப்பும் இருக்கு. ஸோ அதனால இந்த 6 ப்ரோட்டான் அண்ட் 1 ப்ரோட்டான் வந்து நம்ம அசைன் பண்ணிடுவோம். இப்போ நடுவில் இருக்கிற இந்த ரெண்டு செட்டு, அதாவது 3 ப்ரோட்டான்ஸ், இது நமக்கு நல்லாவே தெரியும். 6 and 7 வேல்யூ இருந்தாலே அது வந்து அரோமேட்டிக் ப்ரோட்டான்ஸ்ன்றதுன்னு. ஸோ இந்த அரோமேட்டிக் ப்ரோட்டான்ஸில் எது 2 ப்ரோட்டான் காட்டுது, எது 1 ப்ரோட்டான் காட்டுது, அதுதான் நமக்கு தெரியணும். இன்னொன்று என்னென்னா இந்த 2 ப்ரோட்டான் டப்ளெட்டாக இருக்குது. ஸோ நெய்பரிங் ப்ரோட்டான் 1 ப்ரோட்டானாக இருக்குது, அதனால் இது டப்ளெட். இதோட நெய்பரிங் ப்ரோட்டான் 2 ப்ரோட்டானாக இருக்கிறதுனால இது ட்ரிப்ளெட். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா ஒரு 2 ப்ரோட்டான்ஸ் ஆர் ஈக்குவலண்ட், 1 ப்ரோட்டான் நான் ஈக்குவலண்ட் இந்த அரோமேட்டிக் ப்ரோட்டான்ஸில். இப்போ ஏ ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது ஜென்ரலாக பீப்புள் பார்த்த உடனே ஏ ஸ்ட்ரக்சருன்னு கன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இங்கே ஒரு ப்ரோட்டான் இங்கே ஒரு ப்ரோட்டான் ரெண்டுத்துக்குமே என்வாயர்மெண்ட் சேம், இந்த ப்ரோட்டான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். பி எல்லாம் நம்ம பார்த்தோன்னா இந்த மூணுமே ஒரே மாதிரி என்வாயர்மெண்ட்டில் இருக்குது, அதனால நமக்கு அதே மாதிரி பி சிக்னலும் நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு ப்ரோட்டானும் ஒரு என்வாயர்மெண்ட், இந்த ரெண்டு பட் ஆனால் நெய்பரிங் ப்ரோட்டான்ஸ் இல்லாததுனால ஆக்சுவலாக டபுளட் ட்ரிப்ளெட்லாம் இருக்காது, சிங்கிளட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சி அண்ட் டி பார்க்கும்போதும் இந்த சியோட என்வாயன்மெண்ட்டும் சியில் ஆசிட் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரோட்டானும்
ஓஎம்ஏக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரோட்டானும் வேறு வேறு ப்ரோட்டான்ஸ். ஸோ மறுபடியும் அவங்க வந்து இந்த மாதிரியான ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இல்லைன்னு நமக்கு தெரியுது. டியும் அதே மாதிரி தான். டியில் வந்து இங்கே ஒரு ப்ரோட்டான் இருக்குது, அந்த ப்ரோட்டான் வந்து நெய்பரிங் ப்ரோட்டானே இல்லை. ஸோ அது வந்து சிங்லெட்டாக கொடுக்கணும், பட் இங்கே சிங்லெட்டுக்கான ஆப்ஷனே இல்லை. ஸோ இப்படி பார்க்கும்போது, ஜென்ரிக்காக பார்க்கும்போது நிறைய பேர் ஏ தான் ஆப்ஷன் சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஏ இல்லை, பி தான் ஆன்சர். ஸோ ஏன் பி தான் ஆன்சர், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அரோமேட்டிக் சிஸ்டமில் இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன்ஸ் நடக்கும்போது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது, எப்படி ப்ரோட்டான் சிக்னல்ஸ் வந்து இன்டர்பிரட் ஆகுதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பென்சீனோட ப்ரோட்டான்ஸ். ஸோ இப்போ நம்ம பென்சீனை பற்றி பார்க்கும்போது, நம்ம சப்ஸ்டிடியூஷன் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோன்னா, இப்போ ரெண்டு ப்ரோட்டான் அடுத்தடுத்து இருந்தாங்கன்னா அந்த ப்ரோட்டான்ஸுக்கு பேர் ஆர்த்தோ ப்ரோட்டான்ஸ். ஸோ நமக்கு தெரியும் ஆர்த்தோ ப்ரோட்டான்ஸ்க்கு நம்ம தே ஆர் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இல்லையா. ஸோ இது வந்து ஜே த்ரீ கப்ளிங் கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால, அதாவது விசினல் கப்ளிங். ஸோ விசினல் கப்ளிங்காக இருக்கிறதுனால எப்போதுமே ஜே வேல்யூ 7 to 10 இருக்கும். அடுத்தது முக்கியமான நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த மெட்டா அண்ட் பேரா பொசிஷன். இந்த மெட்டா அண்ட் பேரா பொசிஷன்ல நம்ம என்ன முக்கியமா பார்க்கணும்னா, இவங்க வந்து விசினல் கிடையாது, இவங்க லாங் ரேஞ்ச் கப்ளிங். ஸோ இங்க 1, 2, 3, 4. ஸோ 4 பாண்ட்ஸ் டிஸ்டன்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கு பேர் ஜே ஃபோர் ஜே கப்ளிங் சொல்லுவாங்க. இது மெட்டா புரோட்டான்ஸ்க்கு நடுவில் நடக்கிற கப்ளிங்ன்றதுனால இதுக்கு பேர் மெட்டா கப்ளிங் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்டா கப்ளிங் நடக்கும்போது ஜே வேல்யூ வந்து 2 to 3 ஹெர்ட்ஸில் இருக்கும். அதே பேரா பொசிஷன்ஸில் ரெண்டு ப்ரோட்டான்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது, கப்பிள் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. இஃப் இன் கேஸ் அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா 1 வரைக்கும் இருக்கலாம். 1ன்றது தான் ப்ரோட்டான்ஸ் ஆஃப் பென்சீனை பொறுத்திருக்கு. ஸோ இப்போ இந்த மற்ற ப்ரோட்டான்ஸ் எல்லாம் மற்ற பிளேசஸ்லாம் சப்ஸ்டிடியூட்டடாக இருந்ததுன்னா இப்படி தான் நமக்கு சிக்னல்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த ஜே வேல்யூஸை வச்சே நம்ம வந்து இந்த ரெண்டு ப்ரோட்டான்ஸும் ஆர்த்தோ ப்ரோட்டான்ஸா, மெட்டா ப்ரோட்டான்ஸா, பேரா ப்ரோட்டான்ஸான்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுதான் முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பென்சீன் சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் பற்றியும் அந்த ப்ரோட்டான்ஸ் ஆன் தட் சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் என்றது ரொம்ப முக்கியமான என்டிட்டி. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து 3.4 டைக்ளோரோ பென்சாயில் குளோரைடு இந்த பர்டிகுலர் காம்பவுண்டோட ஸ்பெக்ட்ரம் இங்கே போட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த காம்பவுண்டை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து குளோரின் இருக்குது. ஸோ மொத்தத்தில் நமக்கு பார்த்தோன்னா இந்த பென்சீனோட ப்ரோட்டான்ஸ் மட்டும்தான் நமக்கு இங்கே சிக்னலாக காட்டியிருக்கு. அதனால தான் இந்த பர்டிகுலர் காம்பவுண்டோட சிக்னல் இந்த 7.5 மேலேயும் 8.5 நடுவுலையும் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஏன்னா இது டிஷீல்டட் ப்ரோட்டான் குளோரின் இருக்கிறதுனால 7 ரேஞ்சில் வர வேண்டியது இன்னும் கொஞ்சம் டவுன் ஃபீல் போய் நமக்கு 8.5 நடுவில் சிக்னல்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த சிக்னல்ஸோட ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் என்னன்னு இங்கே வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சிக்னலில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு டப்ளட் இருக்கு, இங்கே ஒரு டப்ளட் ஆஃப் அ டப்ளட் இருக்கு, இங்கே ஒரு டப்ளட் இருக்கு. இப்போ இந்த டப்ளட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சிக்னல்ஸ் அதான் ஜே வேல்யூ. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சிக்னல் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வைட், இது ரொம்ப நேரோவாக இருக்கு. இது வந்து இது ரெண்டும் நேரோ, இந்த சிக்னல்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது இது வந்து டப்ளட் ஆஃப் அ டப்ளட், இது ஒரு டப்ளட், இது ஒரு டப்ளட், ஆனால் இந்த டப்ளட் ரொம்ப வைடு, இது ரொம்ப நேரோவாக இருக்கு. ஸோ ஏன் நமக்கு இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் காம்பவுண்டோட ப்ரோட்டான்ஸை பார்க்கும்போது இங்கே ஒரு ப்ரோட்டான் இருக்கு, அதாவது பென்சாயில் குரூப் கிட்ட ரெண்டு ப்ரோட்டான்ஸ், ஆர்த்தோபொசிஷனில் ரெண்டு ப்ரோட்டான்ஸ் இருக்கு, அப்புறம் குளோரினுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரோட்டானுக்கு. ஸோ மொத்தம் இந்த 3 ப்ரோட்டானுக்கான சிக்னல்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 ப்ரோட்டான்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ப்ரோட்டான் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஆர்த்தோ இருக்குது, இந்த மாதிரி இந்த ப்ரோட்டான் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஆர்த்தோ கப்ளிங் இருக்குது. ஆனால் இந்த ப்ரோட்டானுக்கும் இந்த ப்ரோட்டானுக்கும் நடுவில் அதுக்கு மெட்டா கப்ளிங் இருக்குது, இந்த ப்ரோட்டானுக்கும் இந்த ப்ரோட்டானுக்கும் நடுவில் பேரா கப்ளிங் இருக்குது, பேரா கப்ளிங் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோன்னா ஆர்த்தோ கப்ளிங் இருக்குது, மெட்டா கப்ளிங் இருக்குது, பேரா கப்ளிங்கும் இருக்குது. எப்படி இதை இன்டர்பிரேட் பண்ணுறோம் நம்ம இந்த
மற்ற ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கேஸ், இந்த ஃபஸ்ட் கேஸில் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது என்னென்னா இந்த லாங் ரேஞ்ச் கப்ளிங். இந்த லாங் ரேஞ்ச் கப்ளிங் நம்ம சொல்லும்போது மெட்டா பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ப்ரோட்டானும் மெட்டா, இந்த ப்ளூவில் இருக்கிற ப்ரோட்டானும் ரெட்டில் இருக்கிற ப்ரோட்டானும் மெட்டா பொசிஷன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த ப்ளூவில் இருக்கிற ப்ரோட்டானோட சிக்னல் பார்க்கணுன்னா அதுக்கு வெறும் ரெட்டில் இருக்கிற ப்ரோட்டானோட இன்டராக்ஷன் மட்டும்தான் இருக்கும், பேராவில் இருக்கிற ப்ரோட்டான் இன்டராக்ஷன் நடக்காது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள லாங் ரேஞ்ச் கப்ளிங் நடக்கிறதுனால அவங்களோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி டூ, அதுதான் இந்த சிக்னல். ஸோ இங்கே ஏ சிக்னலுக்கானது தான் இந்த ஏ ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்கறது இந்த 8.20. இந்த 8.20 நம்ம ஜே வந்து இஸ் நியர்லி டூ, இட்ஸ் வெரி ஸ்மால். ஸோ இது வந்து மெட்டா ப்ரோட்டான்ஸ்னால வர்றது. அடுத்தது இன்னொரு கண்டிஷன், நம்ம ஆர்த்தோ பற்றி பேசினது. ஆர்த்தோ தான் நார்மலான விசினல் கப்ளிங். இந்த விசினல் கப்ளிங்கில் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும், ஜே வேல்யூ நல்லா வைடாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் டி ப்ரோட்டான்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஜே வேல்யூ இஸ் நியர்லி 7 to 8 Hz. ஸோ இங்கே 2 Hz, இங்கே 8. ஸோ ஏ ப்ரோட்டான்ஸ், ஏ சிக்னல் வந்து மெட்டா லாங் ரேஞ்ச் கப்ளிங்னால ஸ்பிளிட் ஆன சிக்னல், டி சிக்னல் வந்து ஆர்த்தோ கப்ளிங்னால வந்த சிக்னல். ஸோ இது ரெண்டும் டபுளெட்ஸ். ஆனால் டபுளெட்ஸில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன, டி சிக்னல் வந்து ஆர்த்தோ ப்ரோட்டான்னால, ஏ சிக்னல் வந்து வேற ஒரு ப்ரோட்டானோட மெட்டாஸ் ப்ரோட்டான்னால என்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது இப்போ இந்த 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 பர்டிகுலர் ப்ரோட்டான் நம்ம பார்த்தோம்னா இந்த ப்ரோட்டானுக்கு ஆர்த்தமும் இருக்கு மெட்டாவும் இருக்கு. ஸோ அந்த எந்த ப்ரோட்டானுக்கு ஆர்த்தமும் மெட்டாவும் இருக்கோ, இப்போ அந்த ப்ரோட்டானோட சிச்சுவேஷன் பார்க்கும்போது ஆர்த்தோ சிக்னல் வந்து ஒரு டபுளெட் ஆகும், அதே மாதிரி மெட்டா சிக்னல் ஒரு டபுளெட் ஆகும். பட் ஆர்த்தோ சிக்னலோட ஜே வேல்யூ 7 or 8 கிட்ட இருக்கும், மெட்டா சிக்னலோட ஜே வேல்யூ 2 கிட்ட இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஒரு டபுளெட் ஆகும், இந்த ரெண்டும் கப்புள் ஆகி டபுளெட் ஆகும், இது ரெண்டும் கப்புளெட் ஆகி கப்புள் ஆகி இன்னொரு டபுளெட் ஆகும். ஸோ ஒரு டபுளெட் வில் பிகம் அனதர் டபுளெட். தட் இஸ் வை இந்த பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா டபுளெட் ஆஃப் அ டபுளெட் இங்கே தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஆர்த்தோ சிக்னலும் இருக்குது, மெட்டா சிக்னலும் இருக்குது, அதாவது விசினல் கப்ளிங்கும் இருக்குது, லாங் ரேஞ்ச் கப்ளிங்கும் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் சிக்னல், இன் பிட்வீன் சிக்னலில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சரை நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ மொத்தத்தில் நம்ம பார்த்தோம்னா 3 சிக்னல் தான். ஸோ 3 different டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டான், ஏ ஃபஸ்ட்டு நம்ம ஏன்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கிறது வந்து இந்த இந்த ப்ரோட்டான் ஏ, அப்புறம் வந்து டி அசைன் பண்ணியிருக்கோம், டி வந்து இது. ஸோ இந்த சி, ஸோ பிஆர்சி இந்த பிளேஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அது மற்ற சப்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும்னு வச்சு அவங்க பிஆர்சின்னு சொல்கிறாங்க, ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த ப்ரோட்டானோட இன்னொரு அசைன்மெண்ட்டும் காட்டுறாங்க, பட் நம்ம அதை பற்றி பாதர் பண்ணிக்க தேவையில்ல. நமக்கு கொடுத்துருக்குற மாலிக்யூல் ஸ்ட்ரக்சரில் இங்கே ஏற்கனவே குளோரின் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த பி தான் ஸ்ட்ரக்சர். ஸோ 3 சிக்னல், அந்த 3 சிக்னலும் இப்படி தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் டபுளட் ஆஃப் அ டபுளட் இஸ் டியூ டு திஸ் பர்டிகுலர் ப்ரோட்டான் விச் ஹேஸ் போத் ஆர்த்தோ அண்ட் மெட்டா கப்ளிங். இப்படி தான் நம்ம அசைன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக தெரிய வந்தது என்னென்னா, நமக்கு பென்சீனில் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்ததுன்னா, அப்புறம் அந்த இடத்துல மெட்டா பொசிஷனில் ஒரு ப்ரோட்டான் இருந்ததுன்னா அந்த ப்ரோட்டான் லாங் ரேஞ்ச் கப்ளிங் காட்டும், அதுதான் முக்கியமான விஷயம், அவ்வளோதான். ஆர்த்தோவில் எப்போதுமே இருக்கும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, அது வந்து நார்மல் விசினல் கப்ளிங். பட் நம்ம இங்கே பேசுறது முக்கியமான ஒரு லாங் ரேஞ்ச் கப்ளிங். அந்த லாங் ரேஞ்ச் கப்ளிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவும் முக்கியம். லாங் ரேஞ்ச் கப்ளிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ எப்போதுமே அரவுண்ட் 2 to 4 இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த மாலிக்யூலர் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இந்த குவெஸ்டனை எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இது. நான் முன்னாடியே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இங்கே சிக்னல்
ஒன் அண்ட் சிக்னல் ஃபோர் வந்து ஓஎம்இ அண்ட் ஆசிட் குரூப்புக்கான சிக்னல்ஸாக நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஸோ எல்லா மாலிக்யூல்ஸ்லேயும் அந்த ஓஎம்இ அண்ட் ஆசிட் குரூப் இருக்குது, ரெண்டு ஓஎம்இ அண்ட் ஒரு ஆசிட் குரூப் இருக்குது. ஸோ வி கெனாட் ட்ரா கன்க்ளூஷன்ஸ் ஃப்ரம் தீஸ் டூ அசைன்மெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து இந்த அரோமேட்டிக் ப்ரோட்டான்ஸ் தான் ரொம்ப க்ரூஷியலான ப்ரோட்டான்ஸ் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏ ப்ரோ சிக்னல் எடுத்துக்குவோம், ஏ காம்பவுண்ட் எடுத்துக்குவோம். இந்த ஏ காம்பவுண்டில் மூணு ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அதுக்கு ஹெச்ஏ அண்ட் ஹெச்ஏ, ஏன்னா இந்த ரெண்டு ஹெச்ஏவும் ஒரே மாதிரி என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறதுனால அது ஹெச்ஏ. இது வந்து ஹெச்பி. ஸோ மொத்தம் ரெண்டு ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு ப்ரோட்டான்ஸும் வேறு வேறு என்வாயன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹெச்ஏவோட நெய்பர் வந்து ஹெச்பி, ஸோ அதனால் ஒன் ஹெச்ஏ சிக்னல் வந்து டபுளெட்டாக இருக்கும். இப்போ ஹெச்பி சிக்னலுக்கு ரெண்டு ஹெச்ஏ இருக்குது, ஸோ டூ ப்ளஸ் ஒன் ட்ரிப்ளெட், ஸோ ஹெச்பி சிக்னல் ட்ரிப்ளெட்டாக இருக்கும். ஸோ ஆனால் இங்கேயும் நம்ம ஒரு ட்ரிப்ளெட், ஒன் ப்ரோட்டானுக்கு ட்ரிப்ளெட்டு, டூ ப்ரோட்டானுக்கு டபுளெட், அப்போ ஏவோட சிக்னலோட வேல்யூஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுது, டேட்டா மேட்ச் ஆகுது. பட் ஆனால் நம்ம இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா இந்த ரெண்டு ப்ரோட்டான்ஸும் ஆர்த்தோ டு ஈச் அதர். So because they are ortho to each other, ortho protons oda J value enava irkano? Around 7 to 8 hertz la irkano. Ana namakku inge kuduthirukkuradhu 2.2 hertz. So appa inda particular A structure oda assignment inda particular J value oda match agala. So adanalla A answer kedaiyadhu. So namba ipa B structure paakalam. Ipa B structure la 3 protons irukku. So takkana paakumbodhu எல்லாம் ஒரே ப்ரோட்டான்ஸ்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. பட் இந்த ஹெச்ஏன்னு அசைன் பண்ணலாமே, இந்த ஹெச்ஏவோட நெய்பர்ஸ் வந்து மீத்தாக்சி அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ஹெச்ஏக்கும் மீத்தாக்சி கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் தான். ஸோ இந்த ரெண்டு ப்ரோட்டான்ஸும் ஒரே மாதிரியான என்வாயன்மெண்ட்டில் தான் இருக்கு, அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஹெச்ஏன்ற அசைன்மெண்ட் கொடுத்துட்டேன். அப்புறம் மீத்தாக்சி குரூப்புக்கு நடுவில் இருக்கிற ப்ரோட்டானுக்கு ஹெச்பின்னு அசைன்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து நார்மலாக பார்க்கும்போது நமக்கு நெய்பரிங் ப்ரோட்டான்ஸ் இருந்தால் தான் கப்ளிங்னே சொல்லுவோம். ஆனால் இன் கேஸ் ஆஃப் பென்சீன் அண்ட் அலிலிக் சிஸ்டமில் நம்ம ராங் ரேஞ்ச் கப்ளிங்கும் எஃபெக்டிவாக இருக்குதுன்னு இப்போ தான் பார்த்தோம். அதுவும் மெட்டா பொசிஷனில் இருக்கிற ப்ரோட்டான்ஸ்க்கான கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து அரவுண்டு 2 ஹர்ட்ஸில் இருக்கும்ன்றத நம்ம இப்போ பார்த்தோம். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது இந்த ஜே வேல்யூக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ நான் ஹெச்ஏக்கான நெய்பர், ஹெச்ஏ ப்ரோட்டான்கான நெய்பர் ஹெச்பி, அந்த ஹெச்பி மெட்டா பொசிஷனில் இருக்குது, அதனால் இந்த ஹெச்பி இந்த ஹெச்ஏ சிக்னலை ஸ்பிளிட் பண்ணுது. ஸோ ஹெச்ஏ என்ன ஆகிடும், டபுளெட் ஆகிடும். எத்தனை ஹெச்ஏ இருக்குது, ரெண்டு ஹெச். ஸோ இதை வந்து நான் ஹெச்ஏன்னு சொல்லுவேன், இது ரெண்டு ஹெச்ஏ. ஸோ ரெண்டு ஹெச்ஏ என்ன ஆகுது, நெய்பரிங் ஹெச் ஒன்னுனால டபுளெட்டாக மாறிடுது. அதே மாதிரி ஹெச்பி ரெண்டு நெய்பரிங் ஹெச்ஏ இருக்கிறதுனால அது ட்ரிப்ளெட்டாக மாறிடுது. அப்போ இவங்க எல்லாருமே லாங் ரேஞ்ச் கப்ளிங்ன்றதுனால அவங்களோட ஜே வேல்யூ 2 ஹெர்ட்ஸ். இதை 4J கப்ளிங்னும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆர் மெட்டா கப்ளிங்னும் சொல்லணும். ஸோ இந்த மெட்டா ப்ரோட்டான்ஸ் கப்ளிங்னால இந்த பி ஸ்ட்ரக்சர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது சி அண்ட் டி ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த மூணு ப்ரோட்டான்ஸும் வேற வேற சி ஸ்ட்ரக்சர்ல, ஹெச்ஏ ஹெச்பி ஹெச்சி. ஸோ 3 டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் வரும், ஸோ அதனால சி ஆப்ஷனாக இருக்காது. அதே மாதிரி டி எடுத்துக்கிட்டோம்னா டியில் மறுபடியும் மூணு ப்ரோட்டான்ஸ் இருக்கு, இந்த ஹெச்ஏ ப்ரோட்டான் வேற. அதே மாதிரி ஹெச்பி ப்ரோட்டான் பார்க்கும்போது இந்த பக்கம் மீத்தாக்சி குரூப், அதுக்கு இந்த பக்கம் ஹைட்ரஜன் இருக்கு. ஆனால் அது ஹெச், அதுக்கு அடுத்தது இந்த பர்டிகுலர் ப்ரோட்டான் ஹெச்சின்னு தான் சொல்லணும், ஏன்னா அதுக்கு இந்த பக்கம் ஆசிட் இருக்குது. ஆனால் ஹெச்பிக்கு நெக்ஸ்ட் பொசிஷனில் மெட்டா இருக்குது, ஹெச்பிக்கு மெட்டா இருக்குது, ஹெச்சிக்கு மெட்டா இல்லை. ஸோ அதனால் ஹெச்பி அண்ட் ஹெச்ஏக்கு நடுவில் மெட்டா கப்ளிங் பாசிபிள், வேற ஹெச்சிக்கு அந்த மெட்டா கப்ளிங் இல்லை. ஹெச்பி அண்ட் ஹெச்சிக்கு நடுவில் ஆர்த்தோ கப்ளிங் தான் பாசிபிள். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்கும்போது ஆர்த்தோ அண்ட் மெட்டா கப்ளிங் இருக்கும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் சி ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது ஹெச்ஏ அண்ட் ஹெச்பிக்கு நடுவில் ஆர்த்தோ கப்ளிங் இருக்கும், ஹெச்ஏ அண்ட் ஹெச்சிக்கு நடுவில் மெட்டா கப்ளிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜே வேல்யூ பார்த்து நம்ம வந்து
புரோட்டான்ஸ் எந்த பொசிஷன்ஸ்ல இருக்கு, ஆர்த்தோ பொசிஷன்ஸ்ல இருக்கா, மெட்டா பொசிஷன்ஸ்ல இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் குவெஸ்டன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கினது என்னதுன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர், இந்த கொடுத்திருந்த நாலு ஸ்ட்ரக்சர்ல பி ஸ்ட்ரக்சர்ல மட்டும்தான் எல்லா புரோட்டான்ஸும் மெட்டா பொசிஷன்ஸ்ல இருக்கு. ஸோ மெட்டா பொசிஷன்ஸ்ல இருந்ததுனால தான் இந்த மெட்டா கப்ளிங் பாசிபிளா இருந்திருக்கு. ஸோ அதனால ஒன்லி மெட்டா கப்ளிங் உள்ள ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் நாலு ஸ்ட்ரக்சர்ல ஆன்சரா இருக்க முடியும். அதான் பி. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ. கைண்ட்லி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆல் அவர் வீடியோஸ். என்னமா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கப்ளிங் கான்ஸ்டன்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம ஏர்லியர் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை கூட நீங்கள் பார்க்கலாம் பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.